அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடக்கவுள்ள T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி நேற்று அறிவிக்கப்பட்டது. முன்னாள் கேப்டனான தோனி இந்திய அணியின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த அணியில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, KL ராகுல், ரவீந்திர ஜடேஜா, ரிஷப் பந்த், இஷான் கிஷன், ஹர்திக் பாண்டியா, ராகுல் சாகர், சூரியகுமார் யாதவ், புவனேஸ்வர் குமார், பும்ரா, முகமது ஷமி, தமிழகத்தைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின், வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் தேர்வாகியுள்ளனர். வால்பாறையில் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை பெய்து வருவதால் வனப்பகுதியில் உள்ள ஆறுகள் மற்றும் நீரோடைகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக சோலையாறு அணையிலும் நீர்வரத்து அதிகமாகியுள்ளது. இந்த அணை கடந்த 29ஆம் தேதி இரண்டாவது முறையாக மீண்டும் நிரம்பியதால் சேடல் டேம் என்ற பகுதி வழியாக பரம்பிக்குளம் அணைக்கு வினாடிக்கு 900 கன அடி தண்ணீர் சென்று வருகிறது. இதன் காரணமாக சேடல் டேம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆற்றில் உள்ள அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் ஆற்றில் குளிக்க தடை விதிக்கப்பட்டு போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்திற்கு தடை விதித்து மகாராஷ்டிரா அரசு உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து அம்மாநில உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மண்டபம் அமைப்பதோ பந்தல் அமைப்பதோ கூடாது என்றும் பொது இடங்களில் கூட்டம் கூடுவதை தவிர்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பண்டிகைகளை எதிர்காலத்தில் கொண்டாடலாம் என்று கூறிய மும்பை மேயர் தற்போதைய சூழலில் மக்களின் உடல் நலன்தான் முக்கியம் என்றார். ஓராண்டில் 100,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கும் திட்டத்தை விரைவில் முதலமைச்சர் தொடங்கி வைப்பார் என மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். உளுந்தூர்பேட்டையில் விவசாயிகள் மின் இணைப்புக்காக பல ஆண்டுகளாக காத்திருப்பதாக சட்டசபையில் கூறப்பட்டதற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் தமிழகத்தில் 4,52,000 விவசாயிகள் மின் இணைப்புக்காக விண்ணப்பித்து காத்திருப்பதாகவும் இந்த ஆண்டில் உளுந்தூர்பேட்டையில் உள்ள 4,554 விவசாயிகளும் பயனடைவார்கள் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் அக்டோபர் 4ஆம் தேதி நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. மாநிலங்களவை எம்பிக்களாக இருந்த அதிமுகவை சேர்ந்த KP முனுசாமி, வைத்தியலிங்கம் ஆகியோர் சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்றதால் தங்கள் எம்பி பதவிகளை ராஜினாமா செய்தனர். இந்நிலையில் இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் வரும் 22ஆம் தேதியும் வேட்புமனுக்கள் 23ஆம் தேதி பரிசீலிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூரில் விநாயகர் சிலையை உடைத்து காவல்துறை அத்துமீறலில் ஈடுபட்டதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். பாஜக அனைத்து மதங்களையும் மதிக்கும் மதசார்பற்ற கட்சி என குறிப்பிட்ட அண்ணாமலை சில மதத்தினருக்கு மட்டும் வாழ்த்து தெரிவித்து இந்துக்களை தாழ்த்துவதா மதசார்பின்மை, இதுவா மத நல்லிணக்கம் என்று முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளார். இந்திய விமானப்படைக்கு ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 56 புதிய C-295 MW போக்குவரத்து விமானங்களை வாங்க பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இதில் 16 விமானங்கள் ஸ்பெயின் ஏர்பஸ் நிறுவனத்திடமும் மீதமுள்ள 40 விமானங்கள் டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் நிறுவனத்துடன் கூட்டாக 16,875 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உள்நாட்டில் தயாரிக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கோவம் ஆற்றில் மணல் திருட்டு நடப்பதை பொதுப்பணித்துறை வேடிக்கை பார்ப்பதாக மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில் நாலாபுரமும் அரசு அலுவலகங்கள் இருக்கும் கூவம் ஆற்று பகுதியில் மணல் திருட்டு நடப்பதாகவும் நாளொன்றுக்கு 3,00,000 ரூபாயும் வருடத்திற்கு சுமார் 11 கோடி ரூபாயும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் குறிப்பிட்டார். இது மட்டுமின்றி இந்த மணல் கட்டுமானங்களுக்கு உகந்ததல்ல என்று நிபுணர்கள் கூறுவதாக குறிப்பிட்ட கமல்ஹாசன் இந்த மணலில் கட்டிடம் கட்டி அதில் வாழப்போகும் மக்கள் உயிருக்கு யார் பொறுப்பு என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் பண்பாடு அடையாளங்களை தேடி இனி உலகெங்கும் தமிழ் தொல்லியல் துறை ஆய்வு பணிகளை மேற்கொள்ளும் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதுகுறித்து சட்டசபையில் 110 விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட அவர் கீழடி அகழாய்வு உலகளாவிய கவனத்தை பெற்றிருந்ததை மத்திய அரசு பாதியில் கைவிட்டதாக குற்றம் சாட்டிய அவர் கீழடி மூலம் சங்ககால தமிழர்களின் வாழ்க்கை முறையை உலகமே அறிந்துள்ளதாக குறிப்பிட்டார். கொற்கை துறைமுகம் கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தையது எனவும் பொருணை ஆற்றங்கரை நாகரீகம் 3,200 ஆண்டுகள் பழமையானது என்று ஆய்வு முடிவுகள் தெரிவித்ததாகவும் கூறினார்.
திருநெல்வேலி நகரில் 15 கோடி ரூபாயில் நவீன வசதிகளுடன் தொல்லியல் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என கூறிய அவர், இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் துவங்கித்தான் எழுதப்பட வேண்டும் என்றார்.